வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிஸ்க்கு நம்ம வீட்டில் இருந்தே எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டயபெட்டிஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டிசீஸே கிடையாது, அது வந்து ஒரு குறைபாடு தான். அதை நம்ம வீட்டிலையே சில பொருட்களை வச்சு நம்ம வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆவாரம்பூ 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், கோரைக்கிழங்கு 100 கிராம், எள்ளு புண்ணாக்கு 100 கிராம், பருத்தி கொட்டை 100 கிராம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். எல்லாமே சம அளவு நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி அரைத்து நம்ம வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதை டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் 1/2 கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வைத்து அது வந்து ஒரு 1/4 கப் இல்லைன்னா ஒரு 1/2 கப் தண்ணி வர வரைக்கும் அதை வற்ற விட்டு அந்த தண்ணியை நம்ம காலையில் குடிக்கணும். அதே மாதிரி இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 1/2 டீஸ்பூன் இந்த பவுடரை எடுத்து 1/2 கப் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது 1/2 கப் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணி நமக்கு குடிக்கிற பதத்துக்கு வந்தோடனே அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். இப்படி 48 டேஸ் நம்ம கண்டினியூஸாக இந்த பவுடரில் உள்ள தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து லைஃப் லாங் சர்க்கரை வியாதியே வராது. அது வந்து இயற்கையான முறையிலேயே வந்து குணமாயிடும். இந்த 48 டேஸும் நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆல்கஹால் நம்ம சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி நான் வெஜிடேரியன் எந்த ஃபுட்டுமே நம்ம சாப்பிடக்கூடாது, மாமிசம் உள்ள எந்த உணவுகளும் நம்ம சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி பாகற்காய் சாப்பிடக்கூடாது. இந்த மெடிசின் வந்து 100% வந்து ஒர்க் ஆகும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து 48 டேஸில் வந்து குணமாயிடும். இது எனக்கு வந்து ஒரு மூலிகை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்தது எனக்கு. அதனால் இதை நீங்கள் நம்பி இந்த மெடிசினை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யாருக்காவது சர்க்கரை வியாதி இருந்தால் இந்த மெடிசினை ஃபாலோ பண்ணி உங்களுடைய நோயை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.